வணக்கம் நண்பர்களே, நான் ராஜு. ராஜு ஏர் டிரான்ஸ்பர் ரிசல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு இறப்பு. ஏர் டிரான்ஸ்பர் செய்து மீண்டும் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு. உண்மையிலே ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். மற்றவங்களும் அதை அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 15ஆம் தேதி ஏர் டிரான்ஸ்பர் செய்த ஒரு நண்பர்கள் நடந்திருக்கு. ஊர் பார்த்திங்க அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் மேகசானா அப்படின்ற பகுதியை ஒட்டி இருக்கின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நண்பர் அரவிந்த் சௌத்ரி அப்படின்ற நண்பர் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ஏர் டிரான்ஸ்பர் செய்யணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அருகிலே இருக்கின்ற ஒரு டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய ஒரு கிளினிக்கை அணுகியிருக்காரு. ஸோ அணுகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி டிரான்ஸ்பர் செஞ்சுருக்காங்க. செஞ்சதுக்கப்புறம் இரவு அவருக்கு டிரான்ஸ்பர் செஞ்சு முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா சோதனை செஞ்சுருக்காங்க, அவர் வந்து நார்மலாக இருக்கார் அப்படின்ற சோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதாக ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா தான் இருந்திருக்காரு. ஸோ நல்லா இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 17ஆம் தேதி அவருக்கு வந்து உடம்பில் ஏதோ ஒரு அப்னார்மலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அப்னார்மலாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளினிக்கை அணுகி மருத்துவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. பேசினதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்ற சொன்ன உடனே பார்த்திங்கன்னா கிளினிக்கிலேருந்து வர சொல்லி அவங்க சோதனை செஞ்சுட்டு அங்கேயே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க நேரம் போக போக அவருடைய உடல்நிலையானது மோசமாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 17ஆம் தேதி ஆனது அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை மோசமாக போயிட்டுருக்கும்போது அவசர சிகிச்சைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அவசர சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணதுக்கப்புறமா காலை 7:30 போல் அவருடைய உயிர் பிரிந்தது. ஸோ நண்பர்களே, நான் வந்து பரவலாகவே என்னுடைய காணொளிகள் பார்த்துருக்க நண்பர்களுக்கு தெரியும், நான் நிறைய காணொளிகளில் சொல்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு ஏதோ ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போகாதீங்க. நிறைய வீடியோஸை பாருங்கள், நிறைய பேர்கிட்ட அனலைஸ் பண்ணுங்கள். முடிந்த வரை பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்காங்க, நேரில் பார்த்து கிளினிக்கை பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முடிந்த வரைக்கும் கிளினிக்கை போய் நேரில் பாருங்கள். அதுக்காக ஒரே கிளினிக்கை போய் பார்த்துட்டு அப்படியே போகணுன்றதும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிளினிக் நிறைய கிளினிக்கிலும் ஒரு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் நினைக்கிற பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமும் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்று பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே போகணும். இதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய கிளினிக்கை போய் பாருங்கள். பார்த்துட்டு பயோ டிரான்ஸ்ஃபர் கிளினிக்கை ஒரு டைம் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மருத்துவோட அணுகுமுறையோ இல்லது பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடமோ மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு முழுமதியாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண போங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தவறான வழிகாட்டுதல் பேர்லையோ இல்லை ஒரு அறியாமையினாலேயோ நிறைய பேர் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அறியாமையால் ஏதோ ஒரு காலொடியை பார்த்துட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் போயிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு கிளினிக்கை செலக்ட் பண்ணி அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாது. இருக்கின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் யோசிப்பாங்க, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகணும் முடிவு பண்ணுமே, இப்போ ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கே, இப்போ அந்த உயிரிழப்பு நடந்ததுக்கப்புறமா நாம் வந்து போகணுமா, போனால் ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற பயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பலருக்குள்ளே உதிச்சிருக்கும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தால் கூட எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய கிளினிக்கோட பேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய உடம்புக்கு நாம் தான் பாதுகாப்பு. முதல்ல நாம் தான் முடிவு பண்ணணும். நம்முடைய காசு, நம்முடைய தலை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இந்த கிளினிக் செலக்ட் பண்ணுறதுலையோ இல்லை உடல்நலத்தை வந்து சரியாக பாதுகாக்கக்கூடிய அட்வைஸ்லாம் செய்ய முடியாத ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து முதல் உயிரிழப்பு இல்லை, இது 3வது உயிரிழப்பு. நான் டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா பரவலாக கொஞ்ச நாளாக வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது முடிவு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் பரவலாக செஞ்சுருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. தவிர இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது வந்து ரொம்பவே வருத்தத்தை அளிக்குது. அப்படி தான் உண்மை. அதனால் நண்பர்களே, நீங்கள் இப்போ கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசினார், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நண்பர் பேசினார். அந்த நண்பர் கண்டிப்பாக நம்முடைய வீடியோ இப்போ கூட பார்ப்பார். அப்புறம் பட்சத்தில் எனக்கு கால் பண்ணி பேசினார், இதுக்கு முன்னே ஃபோட்டோஸில் கூட அனுப்பியிருந்தார். அவர் வந்து இதை பற்றி என்ன நடந்திருக்கும்
அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்டார். மருத்துவ அறிக்கை வர வரை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எதனால் எந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு காணொலியை நம்ம போடலாம். இந்த தளத்தை பூப்பு போட முடியாது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறேன். அந்த இடத்துல போய் கிளினிக்கில் போய் மருத்துவர் இருக்காங்களா, எத்தனை மருத்துவர் இருக்காங்க, அந்த இடம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்கணும்ல. இது வந்து நம்முடைய கடமை தான். ஒருத்தவங்க நான் ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அவங்க எப்படினாலும் ஏமாற்றுவாங்க. ஆனால் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக போய் சோதனை செஞ்சால் தான் அதெல்லாம் முடியும். கண்டிப்பாக இனியும் இது போன்ற ஒரு தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன்.